அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு காட்சி நிச்சயமாக நம்ம எல்லோருமே உடல் சிலிர்க்க வைக்கிற ஒரு காட்சி அப்படின்னு சொல்லலாம். இதில் தன்னுடைய பக்தன் மீது முனியானவர் வந்து அவருடைய உற்சாகமான ஒரு நடனத்தை புரிகிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காட்சி தற்போது இணையத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வருது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கிராமப்புறங்களில் முனி அப்படிங்கிறது ஒரு நபருக்கு வருதுன்னா அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? இன்னமுமே கிராமப்புறங்களில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு முனி அப்படிங்கிறது வரும், அவங்க கிட்ட அருள்வாக்குகள் கேட்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிறையவே பார்த்துருப்போம். இன்னும் சிலருக்கு குலதெய்வமாகவே முனியப்பன் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். முனியப்பன் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கடவுளாக பார்க்கப்படுறாரு. பலரும் அவரிடம் போய் ஒரு விஷயத்த நம்ம செய்ய போகிறோம்னா அதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட கேட்டு சரி அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வந்து அந்த விஷயத்தை செய்யக்கூடியவங்களும் இன்னமும் இருக்காங்க. முனி அப்படின்னு சொன்னாலே பயப்படாதவங்க நிச்சயமாக இருக்க முடியாது. இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கடவுளாக முனியப்பன் இருக்க என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ஒரு சின்ன வீடியோ காட்சியை நீங்கள் பார்த்தீங்களா, அந்த வீடியோவுடைய முழுநீள பதிவையும் நம்ம இந்த வீடியோட இடையில இணைச்சிருக்கோம். அதை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி நிறைய ஆன்மீக வீடியோக்கள் உங்களை தினமும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராமப்புறங்களில் இன்றைக்கும் முனியப்பனை நிறைய பேர் அவங்களுடைய காவல் தெய்வமாக பார்த்து வராங்க அப்படின்னு சொல்லலாம். சக்தி வாய்ந்த கடவுளாகவும் மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு காவல் தெய்வமாகவும் முனியப்பன் பார்க்கப்படுறாரு. சிவனுக்கு ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கிறது நாம் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய கோவில்களில் ஈஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்லியே நம்ம வழிபாடுகள் செய்திருப்போம். அப்படி ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த நாமம் ஈஸ்வரனான சிவபெருமானுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது. ஒன்று தர்மத்தை காக்கக்கூடிய சனீஸ்வரர், மற்றொன்று முனீஸ்வரன். இவங்க ரெண்டு பேருமே தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். முனீஸ்வரன் சிவபெருமானுடைய ஒரு காவலராக இருந்திருக்காரு அப்படின்னு நம்பப்படுது. முனீஸ்வரனை கிராம பகுதிகளில் அதிகமான கோவில் கொண்டிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அவர் கிராமங்களை இரவு நேரத்தில் காத்து வர துஷ்ட சக்திகளை அடியோடு ஒழித்து கட்டுவார் அப்படின்னு நிறைய பக்தர்கள் இப்பவும் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட முனீஸ்வரருடைய அவதாரத்துக்கு பின்னாடி ஒரு கதையானது சொல்லப்படுது. முன்னொரு காலத்தில் அந்தகாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கர் இருந்திருக்காரு. அவர் தேவர்களையும் மக்கள்களையும் வதைத்து இடையூறு செய்து வந்தாராம். அந்த அசுரனை வதைத்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை எல்லோருமே வேண்டிக்கிட்டாங்க. பார்வதியும் அம்மன் காந்தாயி அப்படிங்கிற பெயரில் பூமியில் அவதாரம் செய்கிறாங்க. சூரனை அழிக்கிறதுக்காக இந்த காத்தாயி அம்மன் லடாமுனி, முத்துமுனி, செம்முனி, கருமுனி, கும்பமுனி, வாழ்முனி, சட்டைமுனின்னு ஏழு முனிகளை உருவாக்குனதாக சொல்லப்படுது. இவங்க ஏழு பேரும் இணைந்து அந்தகாசுரனை அடக்கி வதம் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா முனிகள் எல்லாமே ஒரே வடிவமாக கலியுகத்தில் மக்களை காப்பாற்றணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து அவங்களுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றிணைந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர் தான் முனியப்பன்னு சொல்லப்படுது. அதாவது ஏழு முனிகளுடைய சக்தி ஒன்று திடந்து முனியப்பனாக இப்போ நம்ம எல்லோரிடையே காட்சி தராரு அப்படின்னு சொல்லப்படுது. முனீஸ்வரனுடைய கண்கள் நெருப்பு போல பிரகாசிக்குமா, கனல் கக்கக்கூடிய அந்த கண்கள் எந்த விதமான தீய சக்தியும் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அருள் ஒழுலக்கூடிய மேனி கொண்டவரா முனியப்பன் விளங்குறாரு. முனீஸ்வரருடைய அருள் கிடைத்தால் போதும் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்னு நம்பப்படுது. பலரும் முனீஸ்வரர் நள்ளிரவு 12 மணிக்கு மேலே இல்லை 5 மணிக்குள்ள சுமார் 20 அடி உயரத்துக்கு வெண்புகை வடிவில் ஊரை சுற்றி வளம் வருவார் அப்படின்னு நம்பப்படுது. இன்றைக்குமே நாம் சோசியல் மீடியா மாதிரியான இணையதளங்களில் இந்த விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 12 மணிக்கு மேலே நிறைய இடங்களில் இவர் உலா வர்றதை நம்ம நிறையவே பார்த்துருக்கோன்னு கூட சொல்லலாம். நிறைய நம்மளுடைய நண்பர்களை கூட இந்த மாதிரி எங்கள் ஊரில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் அதை பற்றி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கும் பலருடைய குலதெய்வமா முனியப்பன் திகழ்றாரு அப்படின்னு கூட சொல்லாங்க. பல்வேறு பெயர்களில் இவர் நிறைய கிராமங்களில் அழைக்கப்பட்டு வராரு.
நீண்ட தூர பயணம் போறவங்க தங்களுடைய வாகனங்களோட முனியப்பனை வணங்கி அதுக்கப்புறமா தான் பயணத்தையே ஆரம்பிப்பாங்களா. இந்த வழக்கம் இன்னைக்கும் நிறைய கிராமங்கள்ல மட்டும் இல்லாம நகரங்கள்ல கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முனிய வழிபட்டு நாம அந்த இடத்துக்கு போறோம்னா அந்த பயணத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு நம்பப்படுது. நம்ம கூட முனியப்பனே வருவார் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. முனி அப்படிங்கிற பெயரை கொண்டவங்க ரொம்ப ரொம்ப குறும்புத்தனம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்களா, அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி முனியப்பன் முனிங்கிற பெயர் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள தெரியாம சொன்னா கூட அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கடவுளா முனியப்பன் இருக்காரு. பொதுவாகவே முனி ஒருத்தர் மேலே வந்துச்சு அப்படின்னா அந்த சக்தி அவங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முனியுடைய சக்தியை தாங்குற அளவுக்கான ஒரு சக்தி நம்முடைய மனித உடலில் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் முனி வந்து ஆடினதுக்கு அப்புறமா ரொம்ப சோர்வாக இருக்கிற விஷயத்த நம்மளே நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். இப்படி முனி தன்னுடைய பக்தர் மீது வந்து ஆவேசத்தோடு நடனம் ஆடக்கூடிய ஒரு காட்சி தற்போது இணையத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வருது. அந்த காட்சியை இப்போ நீங்களே பார்க்கலாம். முனி ஒருத்தர் மீது வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு நம்பப்படுது. அந்த ஒரு நபர் மேலே முனி வந்ததுக்கப்புறமா அவர் நெருப்புன்னு கூட பார்க்காம தன்னுடைய தலையில் அவர் அடிச்சுக்கிட்ட விஷயத்த நீங்களே பார்த்துருப்பீங்க. இது மாதிரி முனி ஒருத்தர் மீது வந்துருச்சு அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவர் சொல்கிறதா மட்டும்தான் நம்ம நினைக்கணுமா, ஏன்னா அந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இன்னும் சில கிராமப்புறங்களில் இப்போ வரைக்குமே ஒரு கோவிலில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு முனி வரக்கூடிய ஒரு விஷயமும் நம்ம பார்த்துருப்போம். இது மாதிரி முனீஸ்வரன் நிறைய நிறைய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பல கோவில்களில் முனீஸ்வரன் இருக்கக்கூடிய கோவில்களில் நிறைய வித்தியாசமான விஷயங்களும் நடக்குதுங்க. அப்படிதான் ஆண்களே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முனியப்பன் கோவிலும் இருக்கு. அஞ்சாலங்குட்டை அப்படின்னு சொல்லப்படுற இந்த முனியப்பன் கோவிலில் ஆண்கள் மட்டுமே அடுப்பூத்தி பொங்கல் வைத்து நேர்த்தி கடன்களை செலுத்துவாங்களா. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் கொட்டிப்பள்ளம் நீரோடை பக்கத்தில் சிங்கிபுரம் அப்படிங்கிற இடத்துல பனியாபுரம் காலனி எல்லையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. மிரட்டக்கூடிய கண்கள், முறுக்கு மீச, கையில் அருவாள், கம்பீரமாக காட்சியளிக்கிற பழமையான முனியப்பன் கோவில் இருக்குங்க. அஞ்சாலங்குட்டை அருகே அமைந்திருக்கிறதால இந்த கோவில் அஞ்சாலங்குட்டை முனியப்பன் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் ஆண்களே இந்த கோவிலில் பொங்கல் வைத்து எல்லா விதமான வழிபாடுகளையும் செய்வாங்களாம். இன்னும் இந்த கோவிலுக்கு பெண்கள் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக கேட்கலாம். 200 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கிபுரம் காலனி மலைக்கு, அதாவது இந்த குன்றுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருந்திருக்கு. தனியாக இருந்த அந்த கிராமத்துக்கு அடிக்கடி கொள்ளைக்காரங்க வந்து மக்களை தாக்கி பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்களா. கொள்ளைக்காரங்களுடைய அட்டகாசத்தால் இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வேற பகுதிக்கு போயிடுறாங்க. இதனால் இந்த அஞ்சலங்குட்டை அப்படிங்கிற முனியப்பன் கோவில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் அடர்ந்த ஒரு வனப்பகுதியில் தனிமை அடைந்ததுன்னு சொல்லப்படுது. வனப்பகுதி அமைந்துள்ளதால் பெண்கள் பொதுவாக இந்த இடங்களுக்கு போகிறதில்லை. போனா முனி தாக்குறாரு அப்படின்னும் இரவுல குறி சொல்லக்கூடிய குடுகுடுப்பு சொல்லக்கூடிய வேட்டுவர்கள்லாம் இங்கே வந்து சக்தி திரட்டுவதாகவும் நம்பப்படுது. இதனால் பெண்கள் போனால் தெய்வ குத்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பெண்கள் போக இங்கே முன்னோர்கள் தடை விதித்தாங்களாம். அதனால் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அஞ்சலங்குட்டை முனியப்பன் கோவில்களுக்கு பெண்களே போகிறதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்கள் மட்டுமே போய் பொங்கல் வைத்து நேர்த்தி கடன் தீர்க்க, ஆட்டு இல்லை கோழி பலியிட்டு கறி சமைத்து சுவாமிக்கு படையல் செய்து வழிபடுறாங்க. சுவாமிக்கு வைத்த பொங்கல் மட்டும் இல்லாமல் சமைத்த கறியையும் பெண்கள் சாப்பிட மாட்டாங்களாம். சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக கருதப்பட்ட அஞ்சாலங்குட்டை முனியப்பன் கோவிலுடைய விபூதியை கூட பெண்கள் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. கற்சிலையாக வடிவமைக்கப்பட்டிருக்க மூலவருக்கு வடதிசையில் சடாமுனி, வாயுமுனி, செம்முனின்னு ராட்சத உருவம் கொண்ட 3 முனியப்பன் சிலைகளும் இந்த கோவிலில் இருக்குது. சுவாமி சிலைகளுக்கு அப்பப்போ பக்தர்கள் வர்ணம் தீட்டி நேற்றுக்கிழமை
செலுத்துறாங்கன்னு சொல்லப்படுது. ஆண்களே பொங்கல் வைத்து ஆடு கோழி பலி கொடுத்து கறி சமைத்து உண்டு மகிழும் இந்த கோவில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு போயிருந்தால் உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது தவிர முனியப்பன் உங்களில் எத்தனை பேருக்கு குலதெய்வமாக இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.